இனிய தமிழ் நண்பர்களே, நம்ம சேனல்ல முதல் முறையா சமையல் பத்தின பதிவை போட போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வீட்டிலே ரொம்ப எளிய முறையில செய்யக்கூடிய சுவையான பூண்டு கார தோசை. இது உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்களா, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அடுத்ததான் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வரமிளகா உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காரம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நான் 7-8 மிளகாய் வரைக்கும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அவ்வளோ காரம் வேணானா நீங்கள் 5 கூட எடுத்துக்கலாம், போதும். தக்காளி 1/1 எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பூண்டு, நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதுக்கான சம அளவு பூண்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 20 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நான் இப்போ ஒரு பேனை எடுத்து வச்சு ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பவும் செக்கில் ஆடின கடலெண்ணெயை மட்டுமே பயன்படுத்துறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயை இப்போ பேன் சூடானதுக்கப்புறம் ஊற்றுறேன். பாருங்கள், இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு 20 பல்லு அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வறுபடணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு வறுபட்டதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறதுனால நான் கட் பண்ணல, அதனால் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பெரிய வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் சின்ன சின்னதாக பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க, ஈஸியாக வறுபட்டுரும். நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பூண்டோட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நான் காரம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நான் 8 வரமிளகாய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் அவ்வளோ வேண்டாம், நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன், இல்லை காரம் கம்மியாக சாப்பிட போகிறேன் அப்படின்னா 5-6 மிளகாய் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் நான் நெய் எப்பயுமே அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நான் வந்து காரம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் வந்து எப்பயுமே பெரிய கத்தி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பெரிய பீஸாக கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இதில் லைட்டாக புளிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கார சட்னிலன்றதுனால நான் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி, நாட்டு தக்காளி. உங்ககிட்ட நாட்டு தக்காளி இல்லைனா நீங்கள் குண்டு தக்காளி 1/1 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட மிளகா கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் நல்லா வதக்குங்க. எல்லாத்தையும் போட்டு வதக்குனது எவ்வளோ ஸ்டேஜ் வரணும்னா, நம்ம ஊற்றின எண்ணெய் தக்காளியிலேருந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. அப்போ தான் நமக்கு சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த நம்ம வதக்கி வச்ச எல்லாம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அடுத்தது தோசைக்கு தேவையான மாவை கரைச்சி வச்சுக்கிறேன். தோசை தவாவை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்லோவில். தோசை மாவை நல்லா கரைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கட்டி கட்டியாக இருந்தால் தோசை அழகாக வராது, அதனால் நான் நல்லா கரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி எடுத்து ஊற்றியாச்சு. அதுக்குள்ளே தோசை தவாவும் காஞ்சிச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் நான். தோசை ஊற்றினதுக்கப்புறம் அது மேலே ஊற்றிக்கலாம். தோசை தவா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தோசை தவா காஞ்சிச்சு. நம்ம இப்போ எண்ணெய் தடவிட்டு தோசையை ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஊற்றிட்டேன். கொஞ்சம் லைட்டாக வெந்த பிறகு மூடி வைங்க. நான் கொஞ்சம் எனக்கு நெய் பிடிக்கும்னு சொன்னதுனால நான் நெய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார சட்னியோட அந்த நெய் வாசனை கொஞ்சம் சூப்பராக வரும் அப்படின்றதுனால நான் நெய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உருகட்டோன்றதுனால நான் அது மேலே காமிச்சு ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சுவையான கார பூண்டு சட்னியை எடுத்துக்கோங்க. அது மேலே நல்லா ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஃபுல்லாக நல்லா வெந்துச்சு இல்லையா, இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை.
அப்படியே ஃபுல்லாக அழகாக ரவுண்டாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நமக்கு உங்களுக்கு இதை அப்ளை பண்ணுறப்பவே உங்களுக்கு அந்த நெய்யோட இந்த கார சட்னி சேர்ந்து வரப்போ சூப்பராக மொறுமொறுன்னு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அப்போவே உங்களுக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். ஸ்லோவில் வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நல்லா வேகட்டும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வரும். வேகும்போது மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் கழித்து எடுத்து மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனைக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தூவிக்கோங்க. நான் இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். வெந்துச்சு, நல்லா அழகாக வெந்துச்சு. மடிச்சுக்கோங்க, மடிச்சு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள், உள்ளெல்லாம் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நல்லா நான் நெய் ஊதத்தினாலேயா என்னன்னு தெரியல, நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே இந்த இதோட கொத்தமல்லி வாசம் அப்படியே தூக்குது. நான் சென்டராக கொஞ்சம் கனமாக இருக்குமோ என்னமோன்னு பார்த்தேன், ஆனால் பார்த்தா நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. அந்த நெய்யும் கார சட்னியோட வாசனையும் ரொம்ப சுவையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த சட்னியும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டுமே போதும், நிச்சயம் சாப்பிடலாம். அப்படியும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான இந்த கார சட்னியை செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.